வெல்கம் பேக் வியூவர்ஸ். இந்த ஆக்ஷன் டு ஆக்ஷன் அப்படிங்கிற செக்மெண்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஒரு ஐபிஎல் டீமோட ஆக்ஷன் பிளான்ஸ் என்னவா இருந்துச்சு, ஸோ அந்த ஆக்ஷனோட ரிசல்ட் என்னவா மாறி இருக்குது, ஸோ அந்த ரிசல்ட் எந்த அளவுக்கு உங்களோட ஆக்ஷன் பிளான்ஸ்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இந்த வீடியோ நம்ம பார்க்க போற டீம் கிங்ஸ் 11 பஞ்சாப், சாரி இட்ஸ் பஞ்சாப் கிங்ஸ். ஒரு ஃப்ளோவில் வந்துட்டு கிங்ஸ் 11 பஞ்சாப் நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போது. இந்த டீம் நேம் சேஞ்ச் பண்ணதுனால ஜெயிக்குமா ஜெயிக்காதா அதுக்கப்புறம், பட் பிளேயர்ஸ் ஆக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறோம். ஸ்ட்ரெங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா போன சீசன் வந்து கிட்டத்தட்ட நெயில் பைட்டிங் ஃபினிஷர்ஸில் தான் வந்து ஆல்மோஸ்ட் ஜெயிக்க வேண்டிய சான்சஸ்லாம் வந்து அப்படி ஜஸ்ட் ஒரு பால் அப்படி சேஞ்ச் ஆகிருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா. கிங்ஸ் 11 பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் போன தடவை அவங்க வின் பண்ணுறதுக்கான சான்சஸே நிறைய இருந்துச்சு டைட்டில் வின் பண்ணுறதுக்கு, பட் ஆனால் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் வெளியே வந்துட்டாங்க. ஸோ அதனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஸ்டேக்ஸ்க்கான சொல்யூஷனாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷனை யூஸ் பண்ணி ஒரு முக்கியமான பிளேயர் எல்லாமே எடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட்சன், ஒரு ஆஸ்திரேலியன் பேஸ் பவுலர், பிக் பேஷ் லீக், இந்த மாதிரி நிறைய லீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ 14 croresக்கு இவரை எடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக யார் எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டரான மோசஸ் ஹெண்ட்ரிக்ஸ். இவர் நிறைய பிக் பேஷ் லீக்லையும் பார்த்துருக்குறோம், நிறைய ஐபிஎல்ல நிறைய மேட்சஸ் பார்த்துருக்கோம், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் நம்ம நிறைய மேட்ச் டீம்ஸ்க்கும் அப்பப்போ விளையாடி விட்டுருக்குறாரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிலே மெரடித் அப்படிங்கிற ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர், அவரும் பார்த்தீங்கன்னா 8 croresக்கு எடுத்துருக்குறாங்க. முக்கியமான ஒரு பிளேயரை பற்றி நான் சொல்லி ஆகணும், டேவிட் மலன். இவரோட ஆக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா அதுமோ சர்ப்ரைசிங் மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. இவரோட பேர் சொல்லும்போது எந்த டீமும் பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்டே காட்டல. ஸோ அவரோட பேஸ் ப்ரைஸான 1.5 croresக்கே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து அவர் அசால்ட்டாக தூக்கி போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஷாருக் கான் ஒரு தமிழ்நாடு பிளேயர், அவர் வந்து 5.25 croresக்கு எடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே அன்கேப்டு பிளேயர்ஸ் தான், பிரத்யூத் சிங், ஜலக்ஸ் சக்சேனா, அந்த மாதிரி எல்லாமே 20 lakhs, 30 lakhs ரேஞ்சு தான் எடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்கிறோம். முக்கியமான ஒரு இந்த பை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேபியா ஹாலானா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 lakhsக்கு அவர் எடுத்துருக்கிறாங்க. ஸோ அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருப்பார். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸோட ஆக்ஷன் பிளான்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் நல்லாவே வந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஆல்மோஸ்ட்டு தேவையான பிளேயர்ஸ் வந்து கரெக்டாக எடுத்துருக்குறாங்க. ரீட்டைன் பண்ணது கிறிஸ் கெயில், நிக்கோலஸ் பூரன் அண்ட் கிறிஸ் ஜார்டன், மூணு பேரையும் வந்து ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க, மூணு ஃபாரின் பிளேயர்ஸு. ஸோ இதுவே ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஸோ இந்த டீமோட ஆக்ஷன் பிளான்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு பெரிய ஸ்ட்ரென்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த் நல்லாவே இருக்குதுன்னு சொல்கிறேன். ஏன்னா கேஎல் ராகுல், கிறிஸ் கெயில், மயங்க் அகர்வால், ஹாலனாக இருக்கட்டும், டேவிட் மலனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரிச்சர்ட்சன் கூட அப்பப்போ நல்லா பேட்டிங் பண்ணுறதா ஒரு பேச்சுகள் வருது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஆல்ரவுண்டிங் அண்டு டாப் 10 பேட்ஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இவரோட மேஜர் வீக்னஸே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுலிங் செக்ஷனில் தான். ஏன்னா போன தடவை வந்து பார்த்திங்கன்னா போன சீசனில் முக்கால்வாசி மேட்சஸ் வந்து நல்ல ஸ்கோர் கொடுத்து வச்சுருந்தாங்க, ஒரு 200+ scoresலாம் ஈஸியாக எடுத்திருந்தாங்க, பட் டிஃபெண்ட் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டாங்க. காரணம் என்னென்னா பவுலர்ஸ் அந்தளவுக்கு ப்ராமிசிங்காக இல்லை. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸாக தான் இருக்கிறாங்க. ரவி பிஷ்னாயாக இருக்கட்டும், முருகன் அஸ்வினாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸு. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஸ்பின்னர் யாருமே இல்லை. இன்னொரு பக்கம் பேஸ் போயிங்கில் பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஜார்டன் அண்ட் ஷமி, இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. ஒரு ட்ரூ ஃபேக்ட் என்னென்னா இந்த ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட்சன் எடுத்தது மேபி ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது, பட் ஆனால் அதே நாள் ஃபாரின் பிளேயர்ஸ் தான் விளாடணும். ஸோ அதை மைண்டில் வச்சுருப்பார் நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸோட ஆக்ஷன் பிளான். கண்டிப்பாக இந்த வருஷம் இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் 90% இருக்குது இந்த தடவை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டிங் லைனப்பும் சரி, ஆல்ரவுண்டும் சரி, அந்த கரண்ட் ஃபார்ம் ஆஃப் த பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லாவே இருக்குது. பெரிய பிரச்சனை என்னென்னா பவுலிங் மட்டும்தான். அது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த டீமை அடிச்சிக்கவே முடியாது. ஆனால் 2020 நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பஞ்சாப் கிங்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாமே நெயில் பைட்டிங் ஃபினிஷ் தான். ஸோ கண்டிப்பாக இந்த தடவை கம்பேக் கொடுப்பாங்கன்றதே எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸோட ஆக்ஷன் டு ஆக்ஷன் செக்மெண்ட். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அந்த பஞ்சாப் கிங்ஸோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா தாராளமாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்.